வணக்கம் நண்பர்களே, இது உங்களே தமிழ் விளைச்சல். நான் உங்களவர்கள் பேசுது. நண்பர்களே, கடந்த நாட்களில் பிப்ரவரி 18, 2024 மரபு காய்கறி கிழங்கு என்ற திருவிழா வந்து வேலூரில் வந்து நடைபெற்றது. அது எந்த இடத்துல நடைபெற்றதுன்னா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மேல்நிலைப்பள்ளி வேலூரில் தான் அதை நடத்தினாங்க. ஸோ அந்த இடத்துக்கு வந்து அநேக விவசாயிகள் மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அங்கே வந்து அதிகமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்துச்சு. நம்ம மறந்து போன எல்லா விதைகள், காய்கள், கிழங்குகள் எல்லாம் வந்து அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்துச்சு. அதே போல் வந்து மூலிகை வகைகள், நம்முடைய நம்மாழ்வார் புத்தகங்கள், அதை படிக்கும் பொழுது நிறைய வந்து இயற்கை முறையில் எப்படி நம்ம பயிர் வைக்கலாம், எப்படி நம்ம இயற்கை முறையில் நம்மளுடைய உடல் நோய் இல்லாமல் நம்ம எப்படி காப்பாற்றிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து அந்த திருவிழா வந்து நல்லா நடத்தியிருந்தாங்க, ஒரு கூட்டாக அமைச்சு. ஸோ அந்த இடத்துக்கு போயிருக்கும்பொழுது ஒரு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து அந்த காய்கறியெல்லாம் பார்க்கும்பொழுது, அந்த கிழங்கு வகைகளை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு பிரமிக்க அளவுக்கு வந்து அந்த விதைகள் வந்து அங்கே கிடைச்சிச்சு. நம்ம பாரம்பரியமாக மறந்துருக்கிற அந்த விதைகள் வந்து அங்கே தான் வந்து கிடைக்குது. அதற்காக வந்து அதை வாங்கி கொள்ள அநேக பேர் வந்து வெளியூர்லேருந்து வந்திருந்தாங்க. அதே போல் வேறு மாவட்டத்திலேருந்து, ஸோ அநேக பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்களுடைய பாரம்பரியமான ஒரு இயற்கை முறையில் வந்து விவசாயப்படுத்திய காய்கறிகள், கிழங்குகள் எல்லாம் வந்து அவங்க வந்து அந்த விதைகளை பிடிச்சி வைத்து அதெல்லாம் வந்து விளைய வச்சு அதை வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அந்த இடமே வந்து ஒரு திருவிழா கோலம் கொண்டு அழகாக இருந்துச்சு. இது வந்து வருஷம் வருஷம் வந்து அதை அந்த இடத்துல வந்து அந்த பள்ளியில் செய்தாங்களாம். அது மாதிரி வந்து இது 2வது வருஷம், அது தொடர்ந்து வந்து வருட வருடம் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்கிப் பண்ணாமல், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்லோவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோ குழப்பலாம். வில்லேஜ் தமிழா வில்லேஜ். என் பேர் ஆலா, இயற்கை மருத்துவர், பாண்டிச்சேரியிலேருந்து வரோம். ஓகே, புதுச்சேரின்னு சொல்கிறது நாங்கள் அதை. நாங்கள் வந்து இயற்கையாக எல்லா பொருளும் செய்து விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். நீங்களே வீட்டிலே செய்யறீங்களா? நாங்க வீட்டுல செய்து இது மாதிரி நிகழ்வுல மட்டும் விக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா இயற்கை கறித்தூள் இருக்கு. இது பேஸ்ட் வந்து பாய்சன் சொல்றோம், பேஸ்ட் வந்து போட்டு விளக்குறது மூலமா உணவு பாதிருந்து எல்லா நோய்களுக்கும் ஆதாரமா இருக்கு. அதுக்கு பதிலா இந்த பொடி இயற்கை கறித்தூள் அணியப்படுத்துறோம். சரி, இது கொட்டாங்குச்சி, வேளம்பட்டை, வேப்பம்பட்டையில தயார் பண்றோம். இது நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூங்கில் ப்ரஷ் யூஸ் பண்ணுறதுக்காக, மூங்கில் ப்ரஷ்ங்களா? ஆமாம், மூங்கில்லேருந்து ப்ரஷ் பண்ணுறோம். இது வந்து ஈரெல்லாம் தேய்க்காது, சாஃப்டாக இருக்கும். மூங்கில்லேருந்து ப்ரஷ் செய்கிறோம், இது சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது மூங்கில் இயற்கை முறையில்? ஆமாம் ஆமாம், இது எல்லாம் அதாவது மறுபடியும் மக்கக்கூடிய பொருள், அதனால தான் நாங்கள் இது அது மாதிரி. தேங்க்யூ. என்ன சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ உங்ககிட்ட வந்து எல்லாமே இயற்கை முறையில்? ஆமாம், எல்லாமே நாங்கள் வந்து சூப்பு பொடி. நீங்கள் எவ்வளோ தரீங்க பாக்கெட்? இட்லி பொடி, டீ பொடி, அது மாதிரி பண்றோம். இது பாக்கெட்ல எவ்வளவு வந்து? 50 ரூபா ஒரு பாக்கெட் கொடுக்குறோம். அப்படிங்களா? தமிழ்நாட்டில் யார் கேட்டாலும் உங்களுக்கு அஞ்சல் அனுப்பி வைக்கிறோம். எங்களுடைய எண் வந்து 9 8 8 6 1 2 0 3 6 1. தேங்க்யூ, நன்றி. வில்லேஜ் தமிழா வில்லேஜ். இது பூனைக்காளி. வணக்கம், என் பேர் வந்து நிர்மலா, கிருஷ்ணகிரி மாவட்டம். மைக் டச். என் பேர் நிர்மலா, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல மரபு சந்தில இருந்து வரோம். நாங்க வந்து இயற்கை விவசாயம் 3 வருஷமா பண்றோம். நாங்க வந்து எப்பவுமே வெஜிடபிள் தான் அதிகமா போடுவோம். அதுல வந்து மஞ்சள் அது இது கொஞ்சம் கொண்டுட்டு வந்துருக்கோம். இயற்கை முறையில இருக்கிறது வந்து நீங்க இயற்கை முறையில நாங்களா விளைஞ்சக்கூடியது மஞ்சள், அரிசி, கருப்பு கவுனி, பூங்காறு, குள்ளக்கரு, இதெல்லாம் விதையா தரீங்களா? விதையாவும் குடுக்குறோம். ராஜ் போட்டா ராஜ்
வச்சு போட்டோ எடுத்தியா? அங்க பண்ணும்போது போங்கம்மா.
பத்துல இருந்து பதினோரு நண்பர்கள் ரொம்ப வேகமா
செலவா கிழங்கு ஆசான்னு சொல்லுவோம். ஒரு 100 வகையான கிழங்கு ஒரு சின்ன இடத்துல போட்டு எடுக்க முடியுமான்னு கேட்டோம்னா இவர் தோட்டத்தை போய் பாத்தீங்கன்னா அப்படியே வேப்பா இருக்கும். ராகுல் ஆல்காட்ல இருந்து வையவன், வையவனை பொறுத்த வரைக்கும் நீ எங்க எப்படி சாப்பிடுகின்றன அதே மாதிரி நீங்கள் சாப்பிடணும். அப்போ தோலோடு சதையோடு இதையோடு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். போவது கிடையாது, எந்த ஒரு விலங்கு எனக்கு தூக்கமே வரல சொல்லிட்டு தூக்கம் மாத்திரம் போடுவது கிடையாது. கரெக்டா சாப்பிடுவோம், கரெக்டா தூங்குவோம். அதனாலதான் அது வெளியேற்றக்கூடிய மலமும் சிறுநீரும் ஒரு பொழுது துர்நாற்றம் வீசாது மனிதனை தவிர. அறிவுள்ளவர் மட்டும் கையெழுத்து சொல்லுவாங்க. கப்பை முயலோ பார்த்தது உண்டா? எந்த விலங்கிற்காவது சர்க்கர வியாதி வந்து உண்டா? பறவைக்கு ஆரோக்கியமான
போய் முயலோ பார்ப்பது உண்டா? எந்த விலங்கிற்காவது